சில்வர் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து கால் வந்துச்சு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி த்ரீயில் வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது ஸோ இந்த ரிவர்சல் வந்து கால் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது செல் கால் வந்திருக்கு ஸோ அடுத்த கால் பைக் கால் தான் அது வருதான்னு பார்க்கலாம் சில்வர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி டூ ஸ்டாப்லாஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் நயன் தேர்ட்டி ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த சைடு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் மேலே காட்டுது ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் நம்ம சொன்னோம்ல ஸோ அது வந்து லெவன் டொண்ட்டிக்கு வந்துச்சு அடுத்து இப்போ காலாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது வந்து இப்போ தான் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஆனால் அது அதுக்கும் ப்ரீவியஸ் டே வந்து போகுது ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்துச்சு சிக்ஸ்டி த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபோரில் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் ஆச்சு சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரேக்வுட் ஆகிட்டு நல்லா ஏறுச்சு ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு செல் கால் வந்துட்டு இப்போ பைக்கால் சேஞ்ச் ஆகிருக்கு இப்படி தான் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி பை கால் வந்தோன்னே பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குது நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டியில் கால் வந்தது இப்போ ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் நாட் ஃபோரில் இருக்குது ஸோ மேபி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டீன்றது ஒரு நல்ல பிரேக் அவுட் தான் போகல ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வந்ததுக்கு தான் கீழே வந்து இறங்குச்சு மறுபடியும் இப்போ ஏரியில் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு பைக்காலாக வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் மினியில் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகுது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டு வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலர் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசன் வந்து பையிங் ட்ரெண்ட் எப்பயுமே வந்து பையிங் ட்ரெண்ட் வரையில் நாங்கள் கேண்டில்ஸ்னுடைய கலர் வந்து க்ரீன் கலராக செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக இருந்திருக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேண்டில்ஸுனுடைய ட்ரெண்டு அப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுன்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டில்ஸுனுடைய கலர் வந்து சொல்லி கொடுத்துரும் டீச் பண்ணிடும் அதே மாதிரி லைவாக ஒரு கால்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது லைவாக ஒரு காலும் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்கள் டக்குன்னு பை கால் என்ன பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துச்சுல்ல இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் லைவாகவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நார்மல் கேண்டிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் அதாவது எப்படின்னா அதில் வந்து மார்க்கெட் ஏறுனா க்ரீன் இறங்குனா ரெட்டுன்னு வரும்ல இங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கே சிம்பிளாக செட் பண்ணியிருக்கோம் எப்படின்னா இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பையங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் இருக்கும் சிலிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் இருக்கும் அதே மாதிரி அந்த ட்ரெண்டு மாறையில் என்ன ரேஞ்சில் வாங்கலாம் அதே மாதிரி வாங்கினதுக்கப்புறம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி லாஸ் எதிர்பார்க்கலான்ற மொர்க்குண்டு ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துரும் இது உங்களுக்கு வேணும் நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து ஃபுல்லாக நாங்கள் இதுக்கு ப்ரீவியஸாக காட்டினது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி ஃபினிஷ் ஆனது தான் இது உங்களுக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்டில் ஆக்சுவலி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது லைவாக வந்து எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணலாம் லைவாக அந்த கேண்டில்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது என்ன மாதிரி என்னுடைய மூவ்மெண்ட் இருக்குது இது டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸாக அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம லைவில் இதை பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு லைவாகவே வந்து இருக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போய் டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் முன்னாடி வந்துச்சு ஸோ டுவெல் ஓ கிளாக் வந்து ஒரு நல்ல டைமிங் ஏன்னா அப்போ சம் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் ஒன் ஓ கிளாக்கில் ஓப்பன் ஆகக்கூடிய டைம் ஈவன் நிஃப்டி மார்க்கெட் கூட அந்த டைமிங்கில் நல்லா மூவ் பண்ணும் அதுக்கடுத்து ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற டைம் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டைமிங் தான் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா இது அப்படியே வால்யூம் வந்து ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிரும் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம கமாடிட்டிக்கு பண்ணுற டேர்ன் ஓவர் வந்து ரொம்பவே வந்து லோவானது கம்பேரிங் டு ஈக்குவிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட்டி தான் பண்ணுறோம் ஈக்குயிட்டியை கம்பேர் பண்ணல இந்தியன்ஸ் வந்துட்டு பட் ஆனால் கமாடிட்டியில் ஹியூஜாக ட்ரான்சாக்ஷன் அண்ட் வால்யூம்ஸ் பண்ணுறது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸு லைக் யூரோப்பியன் யூஎஸ் இவங்க தான் வந்து ஹெவியாக பண்ணுறாங்க அதனால தான் அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது அந்த மூமெண்ட் வால்ட்டாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரேடர்ஸ் தான் காரணம் ஃபாரின் ட்ரேடர்ஸ் தான் வந்து ரீசன் பிஹைண்ட் இட் நம்ம வந்து அந்தளவுக்கு பண்ணுறதில்லை வால்யூம்ஸ் வந்து அதனால தான் நம்ம பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் வந்து பெருசாக இழுக்காது மார்க்கெட்டை ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் தான் வந்து மார்னிங்லலாம் வந்து கொடுக்கும் ஆஃப்டர்நூனிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் ஈவினிங்கில் யூஎஸ் மார்க்கெட் வந்தோன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடப் ஆயிடும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஜென்ரலாக மூமெண்ட்டு அது போக மூமெண்ட்ஸுன்றதுக்கு காரணங்கள்னு யோசித்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு மூவ் பண்ணிகிட்டு இது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ப்ரீவியஸ் கேண்டில் விட ஹை கட் ஆகுது நல்ல பாசிட்டிவாக தான் வந்து இது வந்து ஓப்பன் ஆகி மூவ் பண்ணிகிட்ருக்கு ஸோ இது உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து இறங்குனா ஷேடான மாதிரி காட்டும் அதே மாதிரி ஏறினா ஹாலோ கேண்டில்லாக காட்டும் வெறும் அவுட்லைன் தான் காட்டும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வெறும் அவுட்லைன்னா க்ரீன் கலர் இருக்குது சப்போஸ் இறங்குச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் வந்து அப்படியே ஷேடான மாதிரி இருக்கும் நம்ம அதை வந்து பார்க்கலாம் வந்துச்சுன்னா ஸோ இது அப்படியே ஹாலோ கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு டார்கெட்ஸே ரீச் ஆகும் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது ஏன்னா மார்க்கெட் இறங்கி ஏறிச்சு இப்போ மறுபடியும் இறங்கி ஏறும்போது நல்லா ஒரு அவுட் லைன் பிரேக்கவுட் ஆனதுக்கப்புறம் தான் ஏறி இருக்குது ஸோ பர்ஃபெக்டான ரேஞ்சில் தான் நமக்கு பைக்காலும் வந்திருக்கு ஸோ ஃபாரின்னுடைய அவங்களுடைய வால்யூம் அதிகமாக இருக்கனால தான் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது போக வால்யூம் அதிகமாக இருக்கக்கு காரணங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜென்ரலாக கமாடிட்டி இந்த அப்பர் ஃபீஸ் லோயர் ஃபீஸ் ரொம்ப ஈஸியாக குயிக்காக அடிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒரே ரீசன் இன்வென்ட்ரி லெட்னா அவங்க இது பண்ணும்போது எடுக்கும்போது அப்போ சப்ளை இல்லை அப்படின்னா மதிப்பு ஏறும் அது மோஸ்ட்லி இந்த கோல்டுக்கு தான் நடக்கும் அதே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இப்போ குரூட் ஆயிலெலாம் எடுக்கும்போது சப்ளை ரொம்ப ஹெவியாக கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு ப்ரைஸை இறக்கி விட்ருவாங்க ஸோ இதெல்லாமே அந்த இன்வென்ட்ரி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஜென்ரலாக சொல்லணும் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த டாப்பிக்கை வந்து மூமெண்ட்டுக்கு அதுவும் ஒரு காரணம் சின்ன சின்னதாக வாலடெயில் இருக்குது வாலடெயில்னா இப்போ சில்வர்லாம் ஒரு ஒன் மந்த் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மூமெண்ட் இருந்துச்சு அப்போதைக்கு ரொம்ப பேர் வந்து சில்வர்ல தான் வந்து ட்ரேடிங் பண்ணாங்க தான் சில்வருடைய மூமெண்ட் ரொம்ப ஹெவியா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ன்றது சில்வருக்கு ஒரு அப்போதைக்கு ஒரு விஷயமே கிடையாது அந்த மாதிரி மூவமெண்ட் கொடுத்துச்சு ஒரு நாளைக்கே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணும் சோ அவ்வளவு மூமெண்ட் ஹெவியா இருந்த டைம் சில்வர்ல பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க லைக் இப்போ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் மாதிரி தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ குரூடாயிலுடைய மூமெண்ட் இப்போ ஆக்சுவலி பாஸ்ட்டு ஒன் மந்த்தாக இப்போ அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒன் மந்த் பேக் அதில் பெரிய வால்யூம் கிடையாது இப்போ அதில் தான் வால்யூம் ஏன்னா அதனுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு க்ரூட் ஆயிலுக்கு இப்போ ரொம்ப ஹெவியாக வந்து தேவைப்படுது லாஸ்ட் இயருக்கு இந்த நேரம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜீரோ ருபீஸ் போயிட்டு வந்த டைம் இது ஆக்சுவலி அந்த மந்த்து தான் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே பயங்கர ஹெவியான மூமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகி இவ்வளோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இது வரைக்கும் மூமெண்ட் போன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம் நல்ல பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட் கேண்டில்ஸ்னுடைய ஹையை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி ஏறிட்டே தான் இருக்குது பட் மூவிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஒரு கேண்டிலுக்கு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட் கொடுக்குறது தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஸ்பீடில் போச்சு அப்படின்னா எப்படியும் டார்கெட் அச்சீவ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து கண்டினியூ ஆகுதா எப்படி வந்து ரீச் ஆகுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ஆக போகுது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் அகைன் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ இந்த கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டில் ஹையாக ஓப்பன் ஆன உடனே பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு நல்ல மூமெண்ட் தான் ஸோ மார்க்கெட் இந்த ஸ்பீட் வந்து கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணிச்சு அப்படின்னா குயிக்காகவே டார்கெட்ஸ் ரீச் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா ட்ரெண்ட் ஆக்சுவலி ரொம்ப நேரமாக அப்படியே ஏறிட்டே இருக்குது அடுத்தடுத்து ஸோ இது அப்படியே கன்டினியூ ஆச்சுனாலே போதும் தான் ஓப்பன் ஆனோன்னு மேலே ஏறுது ஓப்பன் ஆனோன்னு மேலே ஏறுது நல்ல ஒரு பாசிட்டிவான இது ஏன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆடுறது வந்து எப்பயும் வந்து ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வந்து கொடுக்கும் ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது மெதுவாக தான் ஏறும் இறங்கும் போது தான் வேகமாக வந்து இறங்குன்றது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் ஸோ அது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவிட்டிக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பொருந்தும் நிஃப்டி ஏறும்போது மெதுவாக தான் ஏறும் இறங்கும்போது தான் வேமா வந்து இறங்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ சில்வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுது அடுத்தடுத்து மூமெண்ட் கொடுக்குது சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஐ திங்க் இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் வந்து சம் ஸ்ட்ரகல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது அந்த ரேஞ்ச் தொட்டுட்டு தொட்டுட்டு ரிவர்சல் ஆகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு இதோட கால் ஜென்ரேட் ஆகி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கால் வந்தது இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டியில் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு அந்த ரேஞ்சில் தான் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகுது அந்த ரேஞ்சை சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக்கவுட் தேவை அந்த ப்ரேக்வுட் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போய் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவோம் ஸோ இப்போ கொஞ்சம் ஹை கட் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை விட கொஞ்சம் ஒரு டென் பாயிண்ட் ரைஸ் ஆகிருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரெயினிங் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்ருக்கு இப்போ ஒன் எயிட்டி ஸோ மேபி ஒரு பிரேக் அவுட் வருதுன்னு நினைக்கிறேன் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டார்கட்ஸ் ரீச் ஆகலாம் இந்த பாசிட்டிவிட்டி மட்டும் கண்டினியூ ஆகணும் ஒன் எயிட்டி செவன் ஓகே நல்லாவே ரைஸ் ஆகுது ஸோ ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி தான் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் சம்திங் வெஸ்டர்ன்ஸ் இருந்திருக்கும் போல் ஏன்னா அதை கட் பண்ண ரொம்ப நேரம் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் ஒன் நைன்டி ஒன் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டக்குன்னு ரைஸ் ஆகிருச்சு அந்த ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு அந்த ரேஞ்ச்கிட்ட தான் ரொம்ப நேரம் ட்ரேடிங் ஆச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டே இருந்துட்டு இப்போ தான் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு ஸோ மேபி இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரடே மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனே சொல்லலாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ் ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் மூவ் பண்ணி அடுத்தடுத்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிகிட்டே வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சை ப்ரேக் அவுட் பண்ணுச்சுன்னா டூ ஃபிஃப்டின்றது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் ஒன் எயிட்டி ரேஞ்சில் தான் இருக்குது இது டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணுதா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டார்கெட்ஸ் ரீச் ஆகுதா இல்லாட்டினா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதான்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நமக்கு ஆனால் மார்க்கெட் சூப்பராக வந்து ஆக்சுவலி ரைஸ் ஆச்சு ஏன் எப்படி சொல்கிறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டில்னுடைய ஹையை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அவுட் பண்ணிகிட்டே போச்சு ஒரு கேண்டில்னுடைய லோவை கூட இன்னொருக்கு நெக்ஸ்ட்டாக ஓப்பனான கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே பண்ணல ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டை வந்து சில்வர் வந்து ஆக்சுவலி இன்டிமேட் பண்ணுது நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கூட மூமெண்ட்டை வச்சு கூட நம்மளே வந்து ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைக் எப்படி சொல்கிறது நிறைய பேர் இந்த ஸ்டாப்லாஸ் வந்து ட்ரெய்லிங் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களே அவங்களாம் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டன் ப்ராஃபிட் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த கேண்டிலுடைய லோ கட்டானா கட் பண்ணிடலாம் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப்லாம்ஸாக கூட கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்டை வச்சு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது ஒன் நைன்ட்டி எயிட் ஒன் நைன்ட்டி நைன்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் பண்ணு தான் மார்க்கெட் ஏறுதான்ட்டு பார்ப்போம் மேபி மறுபடியும் சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஒரு எக்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகும் ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டூ நாட் நைன் டூ ஃபிஃப்டீன் சுபோ டூ டுவெண்ட்டி இன்னும் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரைஸ் ஆகிடுச்சி செம்ம மொமெண்ட் ஆக்சுவலி மார்க்கட் டக்குன்னு ஒரு நாற்பது பாயிண்ட் எடுத்துருச்சு ஒன் எயிட்டியிலேருந்து டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரைஸ் இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டூ ஃபிஃப்டி ரொம்ப ரீச் ஆகிடலாம் இன்னும் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் தான் இருக்குது ப்ராஃபிட்டுக்கு ஹையிலேருந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது ஐ திங்க் ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த பிரேக் அவுட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பைக்கால் வந்து டார்கெட்ஸை ரீச் அவுட் பண்ணிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும்போதே பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் அந்த க்ரீன் கலர் வந்து எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் கேண்டில்ஸுடைய கலர் ஃபுல்லாகவே க்ரீனில் தான் இருக்கும் அதே மாதிரி செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் எப்போ செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து இருந்து பையிங் ட்ரெண்ட் இப்போ நம்ம லைவாக பார்த்தோம்ல அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதோ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் கேண்டிலாகவே வந்து மாறும் ஒரு ட்ரெண்ட் ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சேஞ்சே ஆகாது அந்த ட்ரெண்டு மாறுற வரைக்கும் அப்படியே ஃபாலோ ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரெண்டு மாறுறப்ப ஒரு சின்னதாக ஒரு கால்ஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் என்ன பண்ணலாம் எங்கே வாங்கலாம் என்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாம் என்ன அப்படின்னும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் நீங்கள் ட்ரெண்ட் பார்த்து பார்க்கணும் அப்படின்னா கேண்டில்ஸை பாருங்கள் உங்களுக்கு கால்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கேண்டிலுடைய ஓப்பனிங்கை பாருங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி நீங்களும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக இந்த சிக்ஸ்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இந்த ரேஞ்சு தான் ஆக்சுவலி ட்ரேடிங் போய்கிட்டே இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ண மாட்டேங்குது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேபி டூ ஃபிஃப்டின்றது ரொம்ப குயிக்காகவே கூட அச்சீவ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் அந்த டூ டுவெண்ட்டி செவன் டூ எயிட் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஒரு டக்குன்னு ஒரு சின்ன வால்யூம் கிடச்சா கூட போதும் மார்க்கெட் டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணிடும் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கும் எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரலையும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னென்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் நீங்களும் டெய்லி இந்த லைவ் மார்க்கெட் கால்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டூ ஃபிஃப்டி ஓகே ஒரு சிங்கிள் ஜம்ப்ல பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட வந்து போயிடுச்சு ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஆக்சுவலி டூ ஃபிஃப்டி டூ இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஸோ டக்குன்னு டூ ஃபிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் நான் சொன்னேன் இல்லை ஒரு சின்ன வால்யூம் கிடைச்சா போகுதுட்டு இப்போ பாருங்கள் டூ சிக்ஸ்டி வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைக்கால் ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகிருக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இப்போ மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பைக் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டே வந்து ரீச் பண்ணிடுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் மார்னிங்கில் வந்தது சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி அது சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு அதுக்கு ப்ரீவியஸ் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் ஆனால் அது முந்தின நாளே வந்து வந்துடுச்சு ஸோ இன்றைக்கு வரல அதுவும் வந்து நல்லா ஒரு ஈவினிங் போல் கிடச்சிச்சு செவன் தேர்ட்டிக்கு அப்புறமா சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபோரில் அதுவும் நல்லாவே டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆச்சு உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட்டை ஆக்சுவலி பிரேக் அவுட் பண்ணுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டினை தாண்டிட்டு மார்க்கட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்லா ரைஸ் ஆச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அடுத்து ஒன் ஹவர் அகெயின் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகையில் ரொம்ப ஹெவியான மூமெண்ட் ஹெவியான ரைஸ் நான் வந்து நடந்துச்சு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி லைவ் கால்ஸ் பார்க்குறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரோம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ